விடுதலை சிறுத்தைகளினுடைய 29 ஆண்டு காலமாக அண்ணன் திருமாவளவனோடு இருந்து பணியாற்றி வருகின்ற கிட்ட அவர்களே, விவேகானந்தன் அவர்களே, வேலு குணசேகரன் அவர்களே, தமிழாதன் அவர்களே, தங்கதுரை அவர்களே, இளந்தண்டல் அவர்களே, இடிமுரசு அவர்களே, கதிர்வளவன் அவர்களே, செந்தில்குமார் அவர்களே, அனைவரையும் வரவேற்பு சிறப்பு செய்திருக்கின்ற வழக்கறிஞர் அருள் அவர்களே, என்னோடு இங்கு வருகை தந்து பேசிவிட்டு வாழ்த்து பெற்று சென்றிருக்கின்ற நமாஸ்கனி அவர்களே, டேனியல் ஜெயராஜ் அவர்களே, முனைவர் நமாஸ்கான் அவர்களே, அன்வரலி அவர்களே, வீரமுத்திரை பேரவையினுடைய தலைவர் வந்திருக்கார் வல்லியா வீர செல்வகுமார் அவர்களே, இறுதியாக ஏற்புரை நிகழ்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகளுடைய நிறுவன தலைவர், மரியாதைக்கும் அன்பிற்கும் உரிய அனைவருடைய பாராட்டுதலும் போற்றுவதற்கும் உரிய அண்ணன் திருமாவளவன் தொல் திருமாவளவன் அவர்களே, இந்த பாராட்டு விழா நிகழ்ச்சியில் நானும் பங்கேற்க எனக்கும் ஒரு வாய்ப்பு தந்ததற்காக இஸ்லாமிய பேரவையின் சார்பாக எனக்கு அவருக்கு நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், 1991 அன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழக மாணவரிலிருந்து விலகி விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தை தொடங்கி அன்றைக்கு பெரம்பலூரிலே அமர்ந்திருந்த அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களை அழைத்து எங்களுக்காக நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதற்கு இணங்க, அங்களுக்கு இன்றைக்கு கிட்டத்தட்ட 32 ஆண்டுகளுக்கு முன்பாக எங்களோடு வந்து எங்களுக்காக பணியாற்றி எங்கள் வெற்றிக்காக பாடுபட்டவர், அன்றையிலிருந்து இன்று வரை அதே பணியை தொடர்ந்து திராவிட முன்னேற்ற வெற்றி பெறுவதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறார். இடையில ஒரே ஒரு முறை அம்மையார் அவர்களோடு அவருடைய கூட்டணி வைத்திருந்தார்கள். அம்மையாருக்கு விருக்கும் சிறு மனக்கசப்பு வந்தவுடன் அவரால் வெற்றி பெற்ற இந்த சட்டமன்ற உறுப்பினர் பதவி எனக்கு தேவையில்லை என்று சொல்லி 9 மாதத்திலே தூக்கி எறிந்து விட்டு வெளியே வந்தார்கள். அப்படி எதையும் கொள்கையோடு கொள்கை பிடிப்போடு தன்னை நம்பியிருப்பவர்களை காப்பாற்ற வேண்டும், அவர்களுக்கு எந்த விதமான மனக்கசப்பும் ஏற்பட கூடாது என்பதற்காக கொள்கை வழியிலே தொடர்ந்து 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக பயணித்து கொண்டிருக்கிறார்கள். இதே சமுதாயத்திலே நிறைய பேர் தலைவராக வந்திருக்கிறார்கள். எல்லாம் ஒரு காலகட்டம், ஒரு 5 ஆண்டு காலம், 7 ஆண்டு காலம் பேர் சொல்ல விரும்பவில்லை. அவர்களால் அதற்கு மேல் அவர்களால் பயணிக்க முடியவில்லை. ஆனால் இங்கு கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலமாக தொடர்ந்து இந்த சமுதாய மக்களுக்காக போராடி எதை பற்றியும் எதிர்பார்க்காமல் தொடர்ந்து பேசவும் எழுதவும் அப்படி பாடுபட்டு கொண்டிருக்கிற நம்முடைய அண்ணன் திருமாவளவனுக்கு வயது 59. இந்த ஆண்டு முழுவதும் 60வது ஆண்டு வரை அவருக்கு பாராட்டு விழா நடத்துவதாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். நான் அவருக்கு 40 வயது இருக்கும்போது கலைஞர் அவர்கள் ஏன் நீ திருமணம் என்ன செய்து கொள்ளவில்லை என்று கேட்டார்கள். அவருடைய தாயாரும் வந்தார்கள், தந்தையார் அங்கு இருக்கும்போது கலைஞர் அவர்கள் நேரடியாக கேட்டார்கள். எப்போதும் சிரிப்பதை போல அன்றைக்கு சிரித்து விட்டு வந்து விட்டார். அன்றைக்கு அதற்கு உடன்படவில்லை. எனவே தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் இந்த சமுதாயத்தினுடைய முன்னேற்றத்துக்காக அவர் ஒப்படைத்து பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் உண்மை. எனவே நான் இந்த மேடையிலே இஸ்லாமிய பெருமக்களும் இருக்கிறார்கள், எங்களை போன்றவர்களும் இருக்கிறார்கள், மிக பெரும்பான்மை சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களும் இருக்கிறார்கள். தம்பி இங்கே வந்து பேசுப்பா, இங்கே வந்து பேசுங்கய்யா, பேசுறதுதான் சும்மா அங்கே நின்று பேசுறீங்க. தமிழ்நாட்டிலே நான் அவரை வைத்து கொண்டு பெருமையாக படுத்த வேண்டும் என்று பேசவில்லை. ஒரு பெரிய சமுதாயத்திலிருந்து மற்றவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னால் திருமாவளவன் வேண்டும் என்ற ஒரு நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே வந்திருக்கு. இது நான் அவரிடம் தனியாக பேசும்போது நிறைய கூட என்னால் சொல்ல முடியும், ஆனால் பொதுப்படையாக வெளிப்படையாக எதையும் பேச முடியாது. எப்படி இந்த சமுதாயத்தை முன்னேற வேண்டும் என்று நீங்கள் பாடுபடுகிறீர்களோ அதே போல முன்னேறிய சமுதாயத்தில் இருக்கிறவர்களுக்கும் பாதுகாப்பு யார் என்று சொன்னால் நீங்கள் தான் இருக்கிற பாதுகாப்பாக. எனவே ஒரு இயக்கம், எங்களது இயக்கம், எங்களது தளபதி தலைவர் கலைஞருக்கு பிறகு தளபதி அவர்கள் இந்த இயக்கத்தை நடத்தி இன்றைக்கு மாபெரும் கலைஞரா தளபதியா வரவே முடியாது என்று சொன்னவர்கள்லாம் வாயெடுத்து நின்று இன்றைக்கு முதலமைச்சராக அனைவரும் போற்றுகின்ற முதலமைச்சராக, மற்ற மாநிலத்தில் இருக்கின்ற முதலமைச்சரெல்லாம் பாராட்டுகின்ற ஒரு முதலமைச்சராக இன்றைக்கு பொறுப்பேற்று பணியாற்றி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால்
அதில் நம்முடைய அண்ணன் திருமாவளவனுடைய பங்கும் இருக்கு. பெரிய மகிழ்ச்சி. எனவே ராமர் பாலம் கட்டுவதற்கு அணில் எப்படி மனசு வந்ததோ அப்படி இந்த இயக்கம் ஆட்சிக்கு வருவதற்கு உற்ற துணையாக இருந்தவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள். எனவே உள்ளபடியே அந்த இயக்கத்தில் மிக சிறப்பாக மிக மிக சிறப்பாக அனைத்து தோழர்களை மரவணைத்து செல்வதில் திருமாவளவனுக்கு நிகர் திருமாவளவன் தான். மற்றவர்கள்லாம் ரவிக்குமாரிடம் பேச வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் ரிசர்வாக பேசுவார். இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக வந்திருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய பணி பாணி என்பது வேறு. ஆனால் சட்டமன்றத்தில் அவரை போல் பேசுகின்ற ஒரு ஆள் சட்டமன்ற உறுப்பினரை சமீப காலத்தில் நாங்கள் பார்த்தோம். ஒரு விஷயத்தை எப்படி ஆணித்தரமாக அதே நேரத்தில் மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி பேசுகின்ற போது விடுதலை சிறுத்தையினுடைய கொள்கையை விட்டுவிடக்கூடாது, திருமாவளவனுடைய மதிப்பை உயர்த்த வேண்டும் என்று நினைத்து பேசுகின்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினராக காட்டுமன்னார் கோயிலிருந்து வெற்றி பெற்று வந்திருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவ்வளவு லாபகமாக பேசுவார். நான் கூட சொன்னேன், நீ நல்லா பொழைச்சிக்கோயா, கவலையப்படாத அப்படின்னு சொல்லுவார் கிண்டலா. எனவே நான் இது எங்களுக்கு இது ஒரு பயிற்சி. நீங்கள் எங்களுக்கு எங்களை கலைஞர் எப்படி வளர்த்தார் என்று சொன்னால் அனைவரையும் நீ என்ன இதை படித்தா, முரசொலியை படித்தா, இந்த புத்தகத்தை படித்தான்னு கேட்பார். என்னை பார்த்தவன் நீ காட்டு பாய், நீ படிக்க மாட்டேன் விட்டுருவாரு. அது எங்களை உருவாக்கியது வேறாயி. நாங்கள் மேடை அமைப்போம், கூட்டம் கூட்டுவோம், கொள்கை வழி செய்வதற்கு தலைவருக்கு அனைத்து அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்கிற ஒரு கூட்டத்தை கூட்டுகின்ற ஏற்பாடை எங்களை விட யாரும் சிறப்பாக செய்து விட முடியாது. நாங்கள் தான் அதை செய்வோம். எங்களை அந்த வழியில் தலைவர் அவர்கள் வளர்த்தார்கள். சில வச்சிருப்பார் ஆங்கிலத்தில் பேசுவதற்கு தலைவர்கள் இருக்கிறார்கள், எல்லா விஷயமும் தெரிஞ்சு பேசுகின்ற பொதுச் செயலாளர் இருக்கிறார்கள், கிட்டத்தட்ட பெரிய பெரிய பாண்டியத்தியம் பெற்றவர்கள்லாம் அமைச்சராக இருக்கிறார்கள். அவர்களையும் உருவாக்கவர் கலைஞர் அவர்கள் தான். எங்களை போன்று இருக்கிறவர்களையும் எங்களுக்கு எது வருமோ அதை செய்து தர வேண்டும் என்று கலைஞர் அவர்கள் எங்களை உருவாக்கினார்கள். நான் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு சொல்கிறேன், உங்களோடு இருக்கிற ரவிக்குமார் போல எழுதுவதற்கு ஒரு ஆள் சிறந்த ஆள் நீங்கள் தயார் செய்திருக்கிறீர்கள். சட்டமன்றத்தில் காட்டுமன்னார் கோயில் சட்டமன்ற உறுப்பினர் பேசுவதை தலைவர் அவர்களே, நம்முடைய தளபதி முதலமைச்சர் அவர்களே மிக சிறப்பாக பேசினார் என்று சொன்னார்கள். நான் காதாக அயோத்திதாசருக்கு மணிமண்டபம் கட்டவுடன் அதில் நெகிழ்ந்து போய்விட்டார். அயோத்திதாசர் மணிமண்டபம் கட்டுகின்ற போது அதே போல் இப்போது சுன்னீரில் கமிஷன் அமைப்பது திராவிட ஆதி திராவிட மக்களுக்காக அதற்கு அவர் பேசிய பேச்சு ஒரு சட்டமன்ற குறிப்பேட்டிலே மிக முக்கியமான குறிப்பாக இருக்கிறது. எனவே நீங்கள் மட்டும் வளரவில்லை, உங்களோடு இருக்கிறவர்களையும் அனைத்து துறையிலும் வல்லுநர்களாக நீங்கள் வளர்த்து வருகிறீர்கள். அதுதான் எங்களுக்கு சிறப்பு. எனவே உங்களை எவ்வளவு பாராட்டினாலும் தகும், எவ்வளவு பாராட்டினாலும் தகும். குறிப்பாக இன்றைக்கு நீங்கள் அரியலூர் மாவட்டம் என்று சொல்லலாம், ஆனால் நீங்கள் எங்கள் மாவட்டத்தைச் சேர்ந்தவர், திருச்சி மாவட்டத்தைச் சேர்ந்தவர் என்பதை ஒரு காலத்தில் திருச்சியிலிருந்து இன்றைக்கு அரியலூர் தனியாக புரிந்திருக்கிறது, அதனால் நீங்கள் அரியலூர் மாவட்டத்தில். ஆனால் ஆர்ஜின் திருச்சி தான் உங்களுக்கு. எனவே அதை நாங்கள் புரிந்து கொண்டிருக்கிறோம். அண்ணன் அவர்களே, எனக்கு வயது 70, என்னை விட 11 வயசு நீங்கள் கம்மி. இருந்தாலும் நீங்கள் பொறுப்பின் காரணமாக சொல்கிறேன், நாங்களெல்லாம் மதிக்கத்தக்க வகையில் நீங்கள் உயர்ந்திருக்கிறீர்கள், மேலும் உயர வேண்டும் என்பதை எங்களுடைய வாய்ப்பு. அதில் முதலில் நான் அவரிடம் சொன்னேன், அண்ணா இந்த சட்டமன்றத்துக்கெல்லாம் வராத, நான் நல்லா பேசுகிறேன், நீ பார்லிமெண்ட்டுக்கு போ அப்படின்னு தான் சொன்னேன். அது ரெண்டாவது முறையாக பார்லிமெண்ட்லேயும் இன்றைக்கு அவருடைய சொந்த திறமை அதில் இருந்து இன்றைக்கு பார்லிமெண்ட்டில் வெற்றி பெற்றிருக்கிறார்னு சொன்னால் அவர் பட்ட சிரமம் எனக்கும் தெரியும். எனவே ஒரு நல்ல இடத்திற்கு வந்திருக்கிற அண்ணன் திருமாவளவனர்கள், மேலும் மேலும் நீங்கள் சமுதாய ரீதியாக மக்கள் மனதில் மிக நல்ல ஒரு பெயரோடு மேலும் மேலும் நீங்கள் உயர வேண்டும், பல பதவிகளை நீங்கள் பெற வேண்டும் என்று மனதார வாழ்த்தி இப்போது சிறிது நேரம் அருகில் அமர்ந்திருந்த போது கூட தனக்காக எதையும் பேசவில்லை அவர், என்னோடு பேசியதெல்லாம் இந்த சமுதாயத்திற்காக தான் அங்கே பேசினார். அவர் பேசியது சொன்னேன், நிச்சயமாக நான் இதை மாண்போம் முதல்வரோடும் தெரிவிப்பேன் என்று சொல்லியிருக்கிறேன். 2 நாட்களுக்குள்ளாக நீங்கள் சொன்ன கருத்தை நாங்கள் தெரிவிப்போம் என்பதை சொல்லி நீங்கள் எல்லா நலமும் வளமும் பேரும் பெற்று
பல உயர்ந்த பதவிகளை பெற்று மக்கள் மத்தியில் மகத்தொன்னா தலைவராக உருவாகி வாழ்க 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 என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். தமிழ் உறவுகளே வணக்கம். கடந்த ஏறக்குறைய ஒரு வருடத்தை நமது சேனல் நெருங்க இருக்கிறது. இந்த நேரத்தில் நீங்கள் கொடுத்த அத்துணை அன்புக்கும் அரவணைப்புக்கும் உங்களுடைய சப்போர்ட்டுக்கும் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நண்பர்களே, உங்கள் நண்பர்களுக்கு நமது சேனல் லிங்கை ஷேர் செய்து உங்கள் நண்பர்களை நமது சேனலை லைக் பட்டனை அழுத்தி லைக் செய்து சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து அதிலே ஆல் பட்டனை அழுத்தி நோட்டிஃபிகேஷனை பெறுவதற்கும் பெற்றும் நீங்கள் எங்கள் சேனலுக்கு மிகப்பெரிய வலிமையை கொடுக்கும்படி உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அது மட்டுமல்லாமல் எங்களுடைய சேனலில் எளியவர்களின் பேச இயலாதவர்களின் கருத்துக்களை பேசக்கூடிய இந்த பணியில் இந்த ஊடக பணியில் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து நாங்கள் மேலும் சுவையாக இந்த நாட்டு நடப்புகளையும் அரசியலையும் உங்களுக்கு வழங்குவதற்கு எங்களுக்கு இதன் மூலம் உதவி செய்யுங்கள் என்று உங்களிடம் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. வணக்கம்.